தமிழக அரசின் உத்தரவின் பேரில் நேற்று தமிழக காவல்துறையினுடைய டிஜிபி அவர்கள் தமிழகத்தில் உள்ள எல்லா ஹெவி போலீஸ் ஸ்டேஷன்களுக்கும் 3 டேப்லெட்ஸ் இந்த ஸ்மார்ட் போலீஸிங்காக கொடுத்துருக்குறாங்க. கோவை மாநகரில் 14 ஹெவி போலீஸ் ஸ்டேஷன்ஸு உள்ளன. அதில் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் 3 டேப் வீதம், 42 டேப் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து 3 செயலிகள் ஏற்கனவே அப்லோட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதாவது சிசிடிஎன்எஸ் க்ரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் அண்ட் நெட்வொர்க்கிங் சிஸ்டம், எஃப்ஆர்எஸ் ஃபேஸ் ரெகனேஷன் சாஃப்ட்வேர், 3வது ஸ்மார்ட் காவலன் ஆப். இந்த 3 செயலிகளையும் ஏற்கனவே அதில் பதிவிறக்கம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த செயலிகள் ரோந்து பணியை முறையாக செய்வதற்கும், குற்றங்களை தடுப்பதற்கும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை வராமல் அமைதியை காப்பதற்கும் உதவியாக இருக்கும். ரோந்து செல்லக்கூடிய காவலர்களும் பேட்ரோல் வாகனங்களும் ஏற்கனவே இந்த செயலிகளை அவர்களுடைய மொபைல்கள் மூலமாக பயன்படுத்தி வருகின்றார்கள். இந்த டேப் கொடுத்ததன் விளைவாக இன்னும் அதை சிறப்பாக செய்ய முடியும். முக்கியமாக சந்தேகப்படக்கூடிய குற்றவாளிகளினுடைய புகைப்படத்தை அங்கவே ஸ்பாட்டிலேவே எஃப்ஆர்எஸ் ஃபேஸ் ரெகனேஷன் சாஃப்ட்வேர் மூலமாக ஒப்பிட்டு பார்க்குறதுக்கும், பார்த்து தேவையில்லாமல் சந்தேகத்தின் பேரில் ஸ்டேஷன்களுக்கு யாரையும் கூட்டு வராமல் இருக்கிறதுக்கும், அதன் மூலமாக அன்னெசரி ஹராஸ்மெண்ட் பப்ளிக்கு இல்லாமல் தடுக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும். அதே போல் உண்மையிலேயே சந்தேகப்படக்கூடிய நபர்களை, ஏற்கனவே வழக்குகள் உள்ள நபர்களை சரியாக கண்டுபிடித்து அவர்களை சரியான முறையில் விசாரிப்பதற்கும் உதவியாக இருக்கும். அதே போல் ஸ்மார்ட் காவலன் ஆப் இந்த செயலி காவலர்களுக்கு ரோந்து பணியில் இருக்கும்போது முக்கியமாக குற்றம் நடக்கக்கூடிய இடங்கள் எந்தெந்த இடங்களில் பீட் டிக்கெட் வச்சுருக்குறோமோ அதை இபீட் மூலமாக கனெக்ட் பண்ணி அந்தந்த இடங்களில் அவங்க சென்று டிஜிட்டலாக அவங்க செக் பண்ணுறது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இது ஸ்மார்ட் காவலன் ஆப்பு. மொத்தம் 10 வகையான டியூட்டிகள், சமன் வாரண்ட் இது மாதிரி சர்வ் பண்ணுறது, அதே போல் குற்றம் ஏற்கனவே நடந்த இடங்களில் அதை ஏற்கனவே மார்க் பண்ணி அங்கே போய் அதை கண்காணிக்கிறது, இது மாதிரி 10 விதமான பணிகளை செய்வதற்கு இது உதவியாக இருக்கும். இந்த செயலிகள் தவிர வேறு எந்த செயலியும், காவல் பணியை தவிர வேறு எந்த வேலைக்கும் அதை பயன்படுத்தாத வகையில் எம்டிஎம் மொபைல் டேட்டா மேனேஜ்மெண்ட் என்ற அந்த கண்ட்ரோலும் அதில் இருக்குது. அது சென்னையிலேருந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த 3 சாஃப்ட்வேர் தவிர வேறு எதுவும் அதில் லோட் பண்ண முடியாது. தேவைப்பட்ட எதிர்காலத்தில் புது சாஃப்ட்வேர் நம்ம தமிழக காவல்துறையில் டெவலப் பண்ணும்போது அதை சேர்த்துக்கலாம். பட் கள அலுவலர்கள் அவங்க தன்னிச்சையாக வந்து எதையும் அதில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ காவல் பயன்பாட்டிற்கு, காவல்துறையினுடைய பணிகளினுடைய பயன்பாட்டிற்கு மட்டுமே இதை பயன்படுத்த முடியும். ரோட் சேஃப்டி ஃபண்ட் நம்ம எவ்வளோ பண்ணிட்டு ரோட் சேஃப்டி ஃபண்டு ஒவ்வொரு வருஷமும் வந்து அமௌண்ட் வந்துட்டு இப்போ 2018-19 உள்ள 45 லட்சம் சிக்னல்ஸ் போடுறதுக்காக வந்துருக்குது. இப்போ கோவை மாநகரை பொறுத்த வரைக்கும் புது முயற்சியாக நிறைய இடங்களில் சிக்னலை எடுத்துகிட்டு ரவுண்ட் அபவுட் போடுறதும், யூடர்ன் போட்டு பொதுமக்கள் காலதாமதம் இல்லாமல் சாலையில் பயணிப்பதற்கும் வழிவகை செய்து வருகின்றோம். அதனால் அந்த சிக்னல் ஃபண்டு எல்லாமே பெடஸ்ட்ரியன் கிராசிங்காக, ஸ்மார்ட் பெடஸ்ட்ரியன் கிராசிங் சிஸ்டம், அதாவது சாலையை கடக்க விரும்புபவர்கள், முக்கியமாக சிக்னல் இல்லாத இடங்கள், போக்குவரத்து காவலர்கள் இல்லாத இடங்களில் அவங்களே அந்த சிக்னலை இயக்கி சாலையை கடப்பதற்கு வகை செய்யக்கூடிய வகையில் இந்த சிக்னல்கள் பெடஸ்ட்ரியன் கிராசிங்காக இதை பயன்படுத்த இருக்கிறோம். அது கூடிய சீக்கிரம் மேபி இன்னும் ஒரு 1 மந்த் மேக்ஸிமம் அந்த டைமுக்குள்ளே வந்து அது மாதிரி இருக்கும். அதே போல் களத்தில் வேலை பார்க்கக்கூடிய போக்குவரத்து காவலர்களுடைய பயன்பாட்டிற்காக அவங்க காற்று மாசிலிருந்து அவங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வகையிலும் ரிஃப்ளெக்டிவ் ஜாக்கெட், தூரத்துலேருந்து பார்த்தா கூட அவங்களுடைய விசிபிலிட்டியை நம்ம அதிகப்படுத்தக்கூடிய வகையிலும் ரிஃப்ளெக்டிவ் ஜாக்கெட்டும் இன்றைக்கி கொடுத்துருக்குறோம்.
இது எல்லாமே சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக சாலை பாதுகாப்பு ஃபண்ட்லேருந்து செஞ்சுருக்கோம். சார், கல்லூரிகள்லாம் திறக்கும் போது சார், இதுக்கு இந்த நம்ம ரேக்கிங் இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் இருக்கா? இப்போ கல்லூரிகள் பள்ளிகள் வந்து திறக்க இருக்கின்றன. பள்ளி திறக்கக்கூடிய அன்னைக்கு எல்லா பள்ளிக்கூடங்கள் முன்னாலேயும் காவல்துறை அதிகாரிகள் அந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தொடர்பான ஃபேம்லெட்ஸ் இஷ்யூ பண்ண இருக்கிறாங்க. 1098 கால் பண்ணுற இது மாதிரியான முக்கியமான ஃபோன் நம்பர்கள் அடங்கிய ஸ்டிக்கர் கொடுத்து அவங்களுடைய நோட்புக்கிலே ஒட்டி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். அதே போல் கல்லூரிகள் ஆரம்பித்து அந்த கல்லூரிகளினுடைய ஓரியன்டேஷன் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸோட நிறையா கல்லூரிகளில் ஓரியன்டேஷன் நடத்துகிறாங்க. அந்த டைமில் காவல் அதிகாரிகள் அங்கே சென்று ராகிங் தொடர்பாகவும் போதைப் பொருட்கள் தடுப்பு தொடர்பாகவும் சைபர் கிரைம் தொடர்பாகவும் பாலியல் குற்றங்களை எப்படி தடுப்பது என்பது சம்பந்தமாகவும் தொடர்பாகவும் பல்வேறு ஆலோசனைகளை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்ல இருக்கிறாங்க. ஒவ்வொரு கல்லூரியிலையும் போய் அதை சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறதாக திட்டமிட்டிருக்கிறோம். ஆக்சிடென்ட்டு வந்து நம்ம லாஸ்ட் இயரில் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக குறைஞ்சிருக்குது. 10% மேலே ஆக்சிடென்ட்டு குறைஞ்சிருக்குது. பொதுமக்கள் சாலையை பயன்படுத்துவது கொஞ்சம் சிரமம் இல்லாமல் பயன்படுத்துறதுக்கு ஒரு வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு சில சிக்னலில் முதல்ல சிக்னல் இருந்தப்போ நிறைய நேரம் வெயிட் பண்ணி போகிறது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக நகர்ந்தாலும் பட் மூமெண்ட்டில் இருக்கிறாங்க. அது பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்குது. ஆனாலும் வந்து தொடர்ந்து நம்ம ஃபீட்பேக் எடுக்கிறோம். எடுத்து எங்கெங்கே சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தால் கூட அதை சரிப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்குறோம். இல்லை, அதாவது நம்ம தமிழ்நாடு முழுவதுமே இந்த மிஸ்ஸிங் சில்ட்ரனை ட்ரேஸ் பண்ணக்கூடிய பணி நடந்துகிட்ருக்குது. இப்போ ஏற்கனவே நமக்கு கடந்த வருடங்கள் இந்த வருடத்தில் மிஸ்ஸிங்கான சில்ட்ரனுடைய லிஸ்ட் எடுத்து அதில் நம்ம ஆய்வு செஞ்சதில் பெரும்பாலும் 99% வந்து பார்த்தோம்னா காதல் வயப்பட்டு சென்ற நிகழ்வுகளாக தான் இருக்குது. அது நிறைய பேரை ட்ரேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்த ஸ்பெஷல் ட்ரைவில் தனியாக டீம் போட்டு பார்த்துட்ருக்குறோம். ஏற்கனவே நம்ம சிஆர்பி க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் மிஸ்ஸிங் சில்ட்ரன் பார்க்குறதுன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு அதிகாரி இருக்கிறாங்க. அவங்களும் இந்த மிஸ்ஸிங் சில்ட்ரனுடைய ஃபோட்டோஸ் இது மாதிரியான இது ஏற்கனவே சோசியல் மீடியாவிலாம் ஒரு சில இடங்களில் சர்க்குலேட் ஆகிருக்குது. அதை பயன்படுத்தியும் புலன் விசாரணையின் மூலமாகவும் காணாமல் போன குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துகிட்ருக்குறோம். அதில் ஏற்கனவே வந்து நமக்கு இந்த டிரைவில் ஒரு 5 பேரை ஏற்கனவே ட்ரேஸ் பண்ணியிருக்கிறோம். மீதி பேரும் இன்னும் ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ இந்த கல்லூரிகள் ஆரம்பிக்கிறதுனால கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 300,000 மேலே ஸ்டூடெண்ட்ஸ் பாப்புலேஷன் இருக்கிறாங்க. இந்த மாணவர்கள் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து செயல்பட்ட போதை கும்பல்களை ஏற்கனவே கைது செஞ்சுருக்கிறோம். பெங்களூரில் போய் தனிப்படையினர் 3 மாதமாக அவங்கள ஃபாலோ பண்ணி கைது செஞ்சாங்க. அதன் மூலமாக பெருமளவு குறைக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் புதிதாக மாணவர்கள் வரும்போது புதிதாக முயற்சிகள் இந்த மாதிரியான சட்டவிரோத கும்பல் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதை அடிப்படை அதை மனதில் வச்சுட்டு அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் இறங்கியிருக்கிறோம். தேங்க்யூ.